அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோசை மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். நார்மலா இட்லி மாவுல தோசை ஊத்துவோம், ஆனா அது இல்லாம தோசைக்கு மாவு தனியா அரைப்பாங்க. இது 4 டம்ளர் ரைஸ், அதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து உளுந்து. இப்ப 4 டம்ளர் ரைஸ்ல இருந்து 1 டம்ளர் வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கங்க. 1 டம்ளர் வந்து உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம். எந்த கப்ல நீங்க மெஷர்மென்ட் பண்றீங்களோ அந்த கப்ல வந்து 1/2 கப் அளவு வந்து கல்ல பருப்பு எடுத்துக்கங்க. இது எல்லாமே தனித்தனியா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டு மாவு அரைக்கணும். இப்ப இத ஊற வச்சிரலாம். இப்ப எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இது கருப்பு உளுந்து தோல் நீக்கணும். நீங்க வெள்ளை உளுந்து இதே மெஷர்மென்ட்ல எடுத்துக்கலாம். ஊற வச்சு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையுமே மாவு ஒண்ணாவே தனித்தனியா ஆட்டிட்டு ஒண்ணா mix பண்ணி வெச்சிரலாம். இது mix பண்ணி வெச்சி நமக்கு வந்து ஒரு 8 hours வந்து புளிக்கணும் மாவு. அப்பதான் வந்து உங்களுக்கு தோசை ஊத்துறப்ப நல்லா வரும். மாவு புளிக்கலனா தோசை வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வரும். கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும். அதனால நம்ம நல்லா வந்து மாவு புளிக்க வெச்சிரலாம். மாவு நல்லா வந்து பொங்கி வெந்திருச்சு. இப்போ வந்து இத நாளைக்கு நைட்டே நான் மாவு ஆட்டனப்போ salt சேர்த்து தான் கரைச்சு வெச்சிட்டேன். மாவு வந்து இட்லி மாவு பாத்துல இருக்க கூடாது, நம்ம தோசை மாவு பாத்துல தான் கரைச்சுக்கணும். இப்போ தோசை ஊத்திடலாம். தோசை ஊத்திட்டு ஒரு மேலே ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஆயில் போட்டுப்போம். அப்ப ஆயில் வந்து நமக்கு வந்து கம்மியா வந்து எடுத்துக்குவோம். நெய் வேணாலும் நெய் வந்து போட்டுக்கலாம். இப்போ கரண்டியால் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மே நம்ம திருப்பி போட தேவையில்லை. இப்போது கோன் தோசை வந்து ஊற்றுவோம். தோசை வந்து வெந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து மாவு வந்துடும். இதை இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கோடு மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நமக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணி எடுப்போம். பெர்ஃபெக்டான கோன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு.